ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புரட்டாசி முதல் சனிக்கிழமை எதுவுமா நம்ம வந்து பெருமாளுக்கு எப்படி சாமி கும்பிட்றோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி படங்களையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அதில் வந்து சந்தனம், மஞ்சள், அதுக்கப்புறம் ஜவ்வாது, தண்ணி, இதெல்லாமே சேர்த்து மஞ்சள் தூள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து சந்தன குங்குமமும் இதோட எல்லா பஞ்சபாத்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து சந்தன குங்குமம் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சாமி படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டில் வளர்க்குற டாக்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ராமம் போட்டுக்கிட்டேன். ராமம் போட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணணும். சக்கரை பொங்கல் வந்து பெருமாள் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமைங்கிறதுனால சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்லாங்கிறதுக்காக சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. நான் சாமி ரூமில் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி சாமி ரூமுக்கு வரும்போது இந்த கட்டப்பவன் என்ன செஞ்சான்னா, அவனும் சாமி ரூமை வந்து பார்த்தான். சாமியில் நான் சாமி கும்பிட்ற வரைக்குமே வந்து சாமி ரூம்லேயே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கான சாங்கை வந்து போட்டுட்டு டிவியில் வச்சுருந்தேன். அதை கேட்டுகிட்டே அவனுங்களும் படுத்து தூங்கிட்டானுங்க. எல்லாருமே அது தூங்குறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சாமிக்கு விளக்கேற்றிட்டு பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அது கூட ஜவ்வாது சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து இப்படி நீங்கள் சேர்க்கும்போது நல்லா மனமாக இருக்கும். பூஜை ரூமே நல்லா தெய்வீகமாக மனமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூக்கள்லாம் வந்து எல்லா சாமி படத்துக்கும் ஒன்று ஒன்றா வச்சு விட்டேன். புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே விரதம் எடுக்கிறதும் வழக்கம். புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாளுங்கிறதுனால அன்றைக்கி இன்னும் ரொம்ப கடுமையான விரதம் எடுக்கணும். எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடாமல் முதல் நாளே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைகளையும் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்து சுத்தமாக வச்சுருந்துருக்கணும். நான்வெஜ்ஜெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதிகமாக உங்களுக்காக அந்த சாமிக்கு வந்து படைக்க முடியலைனாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கற்கண்டு அதுக்கப்புறம் வந்து பழங்கள், பால் இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். பெருமாளை நினச்சி வழிபடும் போது நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இதே மாதிரி திருப்பதி போயிட்டு வரவங்க கூட கடுமையான விரதம் எடுப்பாங்க. புரட்டாசி மாதங்கிறது திருப்பதிக்கு உகந்த மாதங்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து விரதம் எடுத்து வழிபடும் போது நமக்கு நினச்சது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி பெருமாளும் வந்து அருள் கிடைக்குங்கிறது காலகாலமாக உள்ள ஒரு வணக்கம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.